ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் இந்த நாளுக்காக கத்தரை துதிக்கிறேன். கத்தரின் ஆதாரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியுமாக ஜாய் டிவி மூலயமா உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள்லையும் கடந்த முறை நாம் பார்த்த அதே தலைப்பின் கீழாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுதல் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 2 1-4 வரைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா, என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்படின்னு இங்கே ஞானி இந்த வார்த்தையை இங்கே முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். சாலமோன் ஞானி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தில் இதை குறித்து இங்கே நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இதை குறித்து எழுதுகிறார். அதாவது ஒவ்வொருவரும் தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை குறித்து இங்கே ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். அதாவது ஞானம் ஞானம் அப்படின்னு நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அநேக இடத்துல வருதை நம்ம பார்க்க முடியும். அந்த ஞானம் யார் அப்படின்னாக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவருடைய வசனம், ஞானம்னா வசனம், அந்த வசனம் யாருன்னா ஆதியிலே வார்த்தைன்னு அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அது குறிக்கிறதா இருக்கிறது. அப்போது அவர் வாலிபனாக இருந்த வேளையில் அவருக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் வந்து ஒரு காரியத்தை அவருக்கு முன்பாக கேட்கிறார். என்ன சொல்கிறாரு? விரும்பினதை நீ கேள் அப்படின்னு சொல்லிட்டு சாலமுண்டத்தில் சொல்லுகிறத நாம் பார்க்குறோம். பார்க்கும்போது 1 புஸ்தகம் 3 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 12-13 பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே கத்திடத்தில் ஒரு காரியத்தை கேட்குறாரு. என்னென்னாக்கா, உம்முடைய ஜனத்தை விசாரிப்பதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஆண்டவர் இதில் ரொம்ப பிரியப்படுறார். பாருங்கள், சாலமோன் வந்து வேறு எந்த காரியத்தையும் கேட்கல. எனக்கு வந்து பணம் வேணும், பொருள் வேணும், எதை பற்றியும் கேட்கல. ஆண்டவரே, என்னை நீர் என்னுடைய தகப்பன் ஸ்தானத்தில் என்னை நீ ராஜாவாக்கியிருக்கிறீர். இப்போ இந்த ஜனங்களை விசாரிப்பதற்கு, இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு உம்முடைய தெய்வீக ஞானம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது ஆண்டவர் அது பிரியமாகி அவர் பாருங்கள், ஞானத்தை மட்டுமல்ல அவர் கேளாத அநேக காரியத்தை கொடுத்தேன் என்று இங்கே வாக்கு பண்ணியிருக்கிறார். 1 Kings 3:12-13, உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்போதும் இல்லை. எப்படி சொல்கிறார் பாருங்கள். நீ கேட்டதை நான் என்ன பண்ண போகிறேன், நான் உனக்கு கொடுக்க போகிறேன். கொடுத்தது மட்டுமல்ல, உனக்கு கொடுத்ததில் இதுவரைக்கும் இந்த உலகத்தில் யாருமே முன்னாடி இருந்ததும் கிடையாது, பின்னாடியும் அவங்க இருக்க போகிறதும் கிடையாது. 13 சொல்கிறாரு, அதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தை மகிமையும் உனக்கு தந்தேன் அப்படின்றாரு. சாலமோன் கேட்கல பாருங்கள், எனக்கு வந்து ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு வந்து மகிமை வேணும், அதெல்லாம் வந்து சாலமோன் கேட்கவே இல்லை. சாலமோன் கேட்டது அவருடைய ஜனங்களை விசாரிப்பதற்கு ஞானம் வேணும், அவ்வளோதான் கேட்டார். ஆனால் ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் பாருங்கள். ஆகவே தான் இந்த இயேசுவை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேடி நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அது ரொம்ப அவசியம் பாருங்கள். ஏன்னா அந்த காரியம்தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா இயேசுவை அறிந்து கொள்வது என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அங்கே சொல்கிறாரு, உனக்கு நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவன் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அல்லேலூயா. உனக்கு உன்னோட காலத்துலேயும் சரி, உனக்கு பின் வர காலத்துலேயும் சரி, உனக்கு சரியான நபர், உனக்கு ஈக்குவலாக இருக்கிறது யாருமே இல்லை அப்படின்றார். இயேசு மேலே ஒரு பிரதான தாகம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது,
உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வில் எந்த குறைவையும் நாம் நிச்சயமாகவே நாம் காண முடியாது. ஏனென்றால் அவர் நம்முடைய ஞானமாக இருக்கிறார். அந்த இயேசுவை அறிந்து கொள்வதில், அந்த இயேசுவை புரிந்து கொள்வதில் நாம் தாகமாக இருக்கும்போது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல அருமையான வாழ்க்கையை நாம் நிச்சயமாகவே காண முடியும். அதே ஒன்று ராஜாக்கள் 10 23 வசனத்தை சொல்கிறார் பாருங்கள். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாக இருந்தான். ஹல்லேலூயா. எப்படி மாற்றிட்டார் பார்த்தீங்களா? சாதாரணமான இருந்த ஒரு மனிதன் இல்லையா, பட்சேபாலுக்கு பிறந்தவர் தான் இந்த சாலமோன். அவரை குறித்து மற்றவங்க எல்லாரும் நிறைய அசட்டை பண்ணாங்க, அவரை குறித்து அவமானப்படுத்தினாங்க, அவர் பட்ட நிந்தனைகள் ஏராளம், அவருடைய உயிருக்கு அநேக ஆபத்துகள் அநேக பிரச்சனைகள் இருந்தது. தாவீது மரித்த பின்பாக அவரையும் அவருடைய தாயாரையும் ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று அநேகர் அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் கர்த்தர் பார்த்திங்கனாக்கா சாலமோனை அவருடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அவரை ஏற்படுத்தினதை நாம் இந்த பகுதியில் பார்க்க முடிகிறது. சொல்கிறார், பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் நீ எப்படி இருக்க போகிற, ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாக இருந்தான். அப்போது இந்த ஞான அறிவு யாருனாக்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கிறிஸ்துவை குறித்து நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அறிந்து கொள்வது நல்லது. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். நம்ம இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் என்ன அப்படின்னாக்கா பலவிதமான உபதேசங்களுக்குள்ளாக நம்ம என்ன பண்ணிட்டோம், போய் சிக்கி கொண்டுட்டோம். பல உபதேசங்கள், என்னென்ன உபதேசம், ஒரு சில காரியங்கள்லாம் பாருங்கள், நிறைய உபதேசங்கள்ல இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா சுய தியாகம். நம்ம வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும் நம்முடைய வாழ்க்கையில். கிறிஸ்தவங்கனாக்கா எல்லாத்தையும் தியாகம் பண்ணி வாழணும். எதை தியாகம் பண்ணுறதுனே தெரியல, ஆனால் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி வாழணும். இதை தியாகம் பண்ணும், அதை தியாகம் பண்ணும், எல்லாத்துக்கும் சுய தியாகம். ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா பிரதிஷ்டை. பிரதிஷ்டையை குறித்து பேசுகிறாங்க. நான் இதுக்கு பிரதிஷ்டை பண்ணிட்டேன், அது பிரதிஷ்டை பண்ணிட்டேன், நான் இந்த கலர் உடுத்த மாட்டேனாக்கும், நான் இப்படி செயினெல்லாம் போட மாட்டேனாக்கும், நான் தங்கெல்லாம் போட்டுக்க மாட்டேனாக்கும், இது ஒரு பிரதிஷ்டை. மூன்றாவது இதெல்லாம் நம்ம மேன்மைப்படுத்துகிறோன்னு சொல்கிறேன். உபவாசம், உபவாசம் அப்படின்றது அதை மேன்மைப்படுத்துகிறோம். பாருங்க, உபவாசம் நல்லது. உபவாசம் இருக்கிறோமா? உபவாசம் இருக்கும்போது எப்படி இருக்கணும்? உபவாசம் இருக்கும்போது நல்ல ஒரு வீட்டில் ஒரு அறையில் பூட்டி கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தருடைய வேத வசனத்தை படிக்கணும், நல்லா ஜபிக்கணும், அந்நிய பாஷையில் நிறைந்து கர்த்தரோடு அவருடைய உறவில் நம்ம என்ன பண்ணோம், மேன்மைப்பட வேண்டும். இது தாங்க உபவாசம். நான் கூட பாருங்கள், ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கும்போது உபவாசம் இருப்பேன். எவ்ரி ஃப்ரைடே உபவாச நாள், காலையிலேருந்து 2 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டேன். ஆனால் வேலை ஸ்தலத்துக்கு போயிட்டு என்ன பண்ணிகிட்ருப்போம், வேலையை செஞ்சிட்ருப்போம். சும்மா ஒரு 1:30 அப்படி எழுந்திரிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரம் படிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுட்டு உபவாசத்தை முடிச்சுருவேன். ஆனால் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நான் வெள்ளிக்கிழமானா உபவாசம், வெள்ளிக்கிழமானா, அது ஒரு உபவாசமே இல்லை. அதுக்கப்புறம்தான் இதை குறித்த வெளிப்பாடு எனக்கே வந்தது. அப்போ இன்றைக்கு நம்ம நிறைய என்ன பண்ணுறோம், உபவாசம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் சிக்கிக்கொள்கிறோம். கண் விழிப்பு ஜபம், அப்படியே ராத்திரியெல்லாம் தூங்காமல் விழித்து நம்ம ஜபம் பண்ணோம். அப்புறம் நேரம் இருந்தால் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் அதை ஒரு பெரிய உபதேசமாக அதை நம்ம அதை போட்டு திணிக்கிறது ரொம்ப கடினம். அப்புறம் சரீர ஒடுக்கம், இந்த சரீரம் என்னத்துக்கு, இது வந்து பூமிக்குரியது, இதை வந்து ரொம்ப நம்ம இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும், இதை ரொம்ப ஒடுக்கி வைக்கணும், இப்படிப்பட்ட பலவிதமான உபதேசங்களில் நம்ம இன்றைக்கு நாம் என்ன பண்ணுறோம், போய் நம்ம சிக்கிக்கொள்கிறதை நாம் பார்க்குறோம். பாருங்கள், இது எல்லாமே மனுஷனுக்கு எந்த விதமான
நன்மைகளையும் இது கொடுப்பதில்லை. அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது, அவர் இருந்தபோது அவர் போதித்த காரியங்களை ஒன்றும் வேணாம், நமக்கு ஒன்றுமே வேணாம், 4 சுவிசேஷங்களை படித்தாலே போதும். 4 சுவிசேஷங்களை இயேசு என்னெல்லாம் போதித்தார், என்னெல்லாம் சொல்கிறார், அதை நம்ம கேட்டாலே போதும். பாருங்கள், இயேசு என்னெல்லாம் சொன்னார், சிலுவையை பற்றி சொல்கிறார், நான் வந்து எருசலேமில் போய் மரிக்க போகிறேன், சகல ஜனங்களுக்காக நான் மரிக்க போகிறேன். அப்புறம் என்ன சொன்னார், அன்பாக இருக்கணும் அப்படின்னார். மலை பிரசங்கங்கள் மற்ற 5 அதிகாரத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அருமையான போதனைகள், அதெல்லாம் படித்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது. அன்பாக இருங்க, அவருடைய போதனைலாம் பாருங்கள், ரொம்ப எளிமையாக இருக்கும். அதாவது இந்த மனித போதனை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை கஷ்டப்படுத்துகிற போதனைகளாக இருக்குது அநேக நேரத்தில். ஆனால் இயேசுடைய போதனைலாம் பாருங்கள், ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்த எளிமையாக இருக்கிறத அவர் எளிமையாக சொல்கிறாரு, எளிமையாக இருக்கும். அந்த எளிமையாக இருக்கிறத கடைப்பிடிக்கிறதுக்கு தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. நான் பல நேரத்தில் அதை பார்த்துருக்குறேன். அன்பாக இருன்றார். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், எல்லார் மேலேயும் அன்பாக இருக்க முடியுதா? ஒரு சிலர் மேலே அன்பாக இருக்கிறோம், ஒரு சிலர் மேலே அன்பு செலுத்த முடியல. ஒரு சிலரோடு நம்ம என்ன பண்ணுறோம், வைராக்கியம் பாராட்டிகிட்ருக்குறோம். அப்புறம் என்ன சொல்கிறாரு, இயேசு யாரெல்லாம் பார்க்குறாரோ, எங்கெல்லாம் அவங்கள மனுஷங்களை பார்க்குறாரோ, அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாரு, சுகப்படுத்துகிறாரு, ஆரோக்கியப்படுத்துகிறாரு. குஷ்டரோகியாக இருக்காங்க, கூனியாக இருக்காங்க, இப்படி யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாரு, சுகப்படுத்துகிறாரு, ஆரோக்கியப்படுத்துகிறாரு. எங்கெல்லாம் உணவு இல்லாமல் இருந்தாங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணார், அவங்கள போஷித்தார், அவங்களெல்லாம் நல்ல ஒரு உணவை கொடுத்து அவர்களுக்கு போஷித்தார். அப்புறம் அநேக ஜனங்கள் மேலே தயவு பாராட்டினார். மேய்ப்பெண் இல்லாத ஆடுகளாக இருக்கிறாங்களே இவங்க அப்படின்னு அவங்க மேலே என்ன பண்ணுறாரு, தயவு பாராட்டுறாரு. சிறு பிள்ளைகளை பார்த்து கொண்டு வந்தோடனே அவங்க மேலே, அவங்கள கிட்ட கொண்டு வந்து அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. இதெல்லாம் தான் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய மகா பெரிய போதனைகளாக இருக்கிறது. இப்போ இயேசு தன்னிடத்துலேருந்து எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருந்தார். மனுஷன் வந்து அதை எல்லாவற்றையும் பெற்று ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பது தான் இயேசு கிறிஸ்துவுடைய மிக பிரதான விருப்பமாக இருந்தது. ஆகவே தான் நாம் உண்மையாக நாம் தேவன் நம்மை பாவத்திலிருந்து மட்டும் நம்மை மீட்கவில்லை, நம்முடைய தரித்திரத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் எல்லா பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதத்தில் அழகாக ஒரு இடத்துல சொல்வார் பாருங்கள், 35 சங்கீதம் அதில் பார்த்தீங்கனாக்கா ஒரு இடத்துல சொல்வார் பாருங்கள், 27 வசனத்தில், என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். அவருடைய நீதியை விரும்புகிற யாரை பார்த்து சொல்கிறாரு, உங்களை என்னையும் பார்த்து தான் கர்த்தர் இதை சொல்கிறார். அவருடைய நீதியை விரும்புகிற தம்முடைய ஜனங்கள் அவர்கள் எப்படி இருக்கணுமா, நன்றாக இருக்க வேண்டும். இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலத்தில் வெல்பீயிங் அப்படின்றார். வெல்பீயிங்னா நல்லா இருக்குது, செழிப்பாக இருக்கிறது, அப்படி இருக்கணும். அப்போ கர்த்தரை நம்பி வாழ்ந்து இயேசுவை நாம் நம்பி சார்ந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கனாக்கா எல்லா விதமான நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்வதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் மனுஷனை பாருங்கள், இன்றைக்கி அவன் நல்லா இல்லை, கஷ்டப்படுறான், கடன்லேயும் கண்ணீர்லேயும் வியாதியிலையும் துன்பத்திலையும் பலவிதமான பிரச்சனைகளையும், உறவுகளில் போராட்டம், குடும்பத்தில் போராட்டம், குடும்பத்தில் சண்டை, விரோதம், பகை, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே எரிச்சல், இதெல்லாம் உண்டாகி அவங்களால பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இது காரணம் என்ன, பிசாசு தான் காரணம். பிசாசுக்கு என்றைக்கு ஆதாம் இடம் கொடுத்தாரோ பாருங்கள், அவனுடைய வார்த்தைக்கு என்றைக்கு அவர் செவி கொடுத்தாரோ அன்றைக்கு முதல் பார்த்திங்கனாக்கா அந்த ஏதேன் தோட்டத்திலேயே அங்கே தரித்திரம் வர ஆரம்பித்து விட்டது. தரித்திரம் அங்கே தான் ஆரம்பிச்சது. அவ்வளோ நாளாக பார்த்திங்கனாக்கா பண்படுத்து காத்துக்கொள், அவ்வளோதான், மேனேஜ் பண்ணு,
நீ ஒரு மேனேஜர் மாதிரி இருப்பா அப்படின்னாரு ஆதாமேவால். ஆனால் என்றைக்கு இவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ, பிசாசினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டார்களோ, அன்றைக்கே பார்த்தீங்கனாக்கா அங்கே என்ன ஆயிடுச்சு, வேர்வை சிந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. பாரு, தேவன் அப்படி வைக்கல, தேவன் அப்படி உண்டாக்கலை. பாரு, கர்த்தர் 6 நாளை உண்டாக்கி எல்லாவற்றையும் நல்லது நல்லது நல்லதுன்னு கிட்டத்தட்ட 11 முறைக்கு மேலே சொல்கிறாரு நல்லதுன்னு. ஆனால் மனுஷனை உண்டாக்கிட்டு மிகவும் நல்லதுன்றார், மனுஷனை உண்டாக்கிட்ட உடனே மிகவும் நல்லதுன்றார். அங்கே இந்த உண்டாக்கின காரியத்தில் அங்கே தரித்திரம்ன்ற பேச்சுக்கே அங்கே இடம் இல்லை. ஆண்டவருடைய அந்த டிக்ஷனரியில் தரித்திரம்ன்ற அந்த பேச்சுக்கு, குறைவுன்ற பேச்சுக்கே அங்கே இடம் இல்லை. என்றைக்கு அது வந்ததுனாக்கா, என்றைக்கு பிசாசு அவர்களை ஏமாற்றினானோ அன்றைக்கு தான் தரித்திரத்தை அவர்கள் சுமந்தவர்களாக மாறினார்கள். அது 3:17-18 நீங்கள் பார்த்தீங்கனாக்கா வசனம் இப்படியா சொல்லுது, 3:17-18. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். என்ன ஆயிடுச்சு, முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் அப்படின்ட்டார். அதுக்கு முன்னாடி முள்ளுக்கு வேலையே இல்லை அங்கே, எல்லாம் என்ன விளையணுமோ அது ஒண்டி தான் விளைஞ்சின்றது. ஆனால் இவன் என்றைக்கு அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை எடுத்து சாப்பிட்டானோ, அதன் நிமித்தமாக பார்த்தீங்கனாக்கா பூமியே சபிக்கப்பட்டது. இன்றைக்கு மனுஷர்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் ஆதாமுடைய அந்த சிறிய கீழ்ப்படியாமல் நிமித்தம் இன்றைக்கு நாமும் அப்பேற்பட்ட ஒரு சாபத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்து விட்டோம். இப்போ அவன் என்ன பண்ணுறான், நேராக கத்திடத்தில் போய் என்ன பண்ணுறான், பார்த்தியா நீங்கள் உண்டாக்குன மனுஷன் உங்களுக்கு கீழ்ப்படியில அப்படி என்ன பண்ணுறான், குற்றம் சாட்டுகிறான். ஏன்னா அவனுக்கு பேரே குற்றம் சாட்டுகிறவன் தான். அல்லேலூயா, குற்றம் சாட்டுவான். பாருங்கள், இன்றைக்கு நம்மளை எப்படி பிசாசு பாவத்தில் தள்ளுறான்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன். ஏதாவது ஒரு காரியத்தை காட்டுறான், அந்த காரியத்தை நாம் விரும்பி செய்யும்போது உடனே என்ன பண்ணுறான், அதை வச்சு ஆண்டவர் இடத்துலையும் பேசுகிறான், நம்ம இடத்துலையும் பேசுகிறான். நீ இதை செஞ்சல, நீ எப்படி தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியும், அவன் எப்படி ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க முடியும். அப்போது இப்படி தான் பாருங்கள், மனுஷன் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான். அவனுடைய சாபத்துக்கும் பாவத்துக்கும் அவனுடைய தரித்திரத்துக்கும் இல்லாமைக்கும் குறைவுக்கும் காரணம் இவன் போய் கீழ்ப்படியாமல் நிமித்தம் விழுந்ததினால இந்த மனு வர்க்கம் முழுவதுமாக அப்பேற்பட்ட குறைவு என்ற ஒரு சாபத்துக்குள்ளாக அவன் வந்துவிட்டான். இந்த குறைவு என்ற சாபத்திலிருந்து அவன் மீண்டும் வெளியே வருவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை அவன் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், இயேசு கிறிஸ்துவை அவன் அறிந்து கொள்ளவில்லை என்றால், அவருடைய திட்டத்தை குறித்தும் அவருடைய தீர்மானங்களை குறித்தும் அவன் புரிந்து கொள்ளவில்லை என்றால், அவனால் நிச்சயமாகவே இந்த உலகத்திலிருந்து அவன் மீண்டும் வெளியே வர முடியாது. ஆகவே தான் இயேசு பாருங்கள் என்ன பண்ணுறாரு, அவன் இழந்து போனதை எல்லாவற்றையும் மீட்டு தரும்படியாக இயேசு என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்கிறார். லூக்கா 19:10 நீங்கள் பார்த்தீங்கனாக்கா அங்கே சொல்கிறாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்போ மனுஷன் எதையெல்லாம் இழந்து போனானோ, அவனுடைய பாவம் இல்லையா, அவனுடைய வறுமை, அவனுடைய இல்லாமை குறைவு, அவனுடைய வியாதி, இப்படி அவன் பார்த்திங்கனாக்கா எல்லாவற்றிலும் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு விட்டது. எல்லாமே ஏற்பட்டது. நல்லா இருந்த அவனுடைய சரீரம் கெட்டு போயிடுச்சு,
அவனுடைய மனது கெட்டு போயிடுச்சு, அவன் நல்லா செஞ்சுட்டு இருந்த வேலை மோசமாகிடுச்சு, அவனுடைய வியாபாரம் போயிடுச்சு, அவனுடைய தொழில் போயிடுச்சு. இப்படி மனுஷர்கள் பல விதங்களில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போயிருக்கிறார்கள். இப்படி இழந்து போன சகல காரியத்தையும் மீட்டெடுக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொல்கிறார். மனிதன் வெறும் பரிசுத்தத்தை மட்டும் அவன் இழந்து போகவில்லை, அநேக காரியங்களை அவன் இழந்து போய்விட்டான். குடும்பத்தை இழந்துட்டான், குடும்ப உறவுகளை இழந்துட்டான், தன்னுடைய தொழிலை இழந்துட்டான், வியாபாரத்தை இழந்துட்டான். இப்படி அநேக காரியங்களை அவன் இழந்து விட்டான். இப்படி அவன் இழந்து போன அந்த காரியங்களிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் மூலமாக ஒரு பெரிய மீட்பை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதுதான் பாருங்கள், இழந்து போனதை அவர் மீட்டு கொடுத்தேன் என்று சொல்கிறார். இதற்காகவே அவர் என்ன பண்ணாராம், கல்வாரி சிலுவையில் வந்து பலியானார் என்று பார்க்கிறோம். அவர் பலியானதின் நிமித்தமாக மனுஷனுடைய வாழ்வில் அவன் இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திரும்ப தரும்படியாக, மனிதனுடைய வாழ்வில் அவன் இழந்து போன அத்தனை காரியத்தையும் அவனுக்கு திரும்ப தரும்படியாக இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். நாம் ஆனால் அநேக நேரங்களில் அதிகபட்சமாக நாம் என்ன நினைக்கிறோம், நம்முடைய பாவங்கள்லேருந்து அவர் மீட்டிருக்கிறார் என்பதை தான் நாம் அநேக நேரத்தில் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து மட்டும் நம்ம மீட்டெடுக்கவில்லை, நம்முடைய சாபத்திலிருந்தும் அவர் நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். நம்முடைய உடைந்து போன உறவுகளை அதை மீட்டெடுத்திருக்கிறார், குடும்பங்களை மீட்டெடுத்திருக்கிறார், இழந்து போன நம்முடைய வருமானங்களை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ இந்த ரட்சிப்பு என்ற இந்த பதம் பார்த்திங்கனாக்கா இது ஒரு மிகப்பெரிய பதமாக இருக்கிறது. பெருசு இந்த ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு சின்ன காரியம் அல்ல. இன்றைக்கி வெறும் நம்ம இந்த ரட்சிப்பை மட்டும் நம்ம கேள்விப்பட்டதுனால, சரி நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டேன், இப்போ நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க போகிறேன், நான் எனக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு எனக்கு ஒரு டிக்கெட் கிடச்சிச்சு அவ்வளோதான், அதோடு நம்ம நிறுத்திடுறோம். இந்த உலகத்தில் அது வரைக்கும் தான் நம்ம பார்க்குறோம், அதுக்கு மேலே இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணலை, பார்க்கவில்லை. அதுக்கு மேலே நம்ம காண வேண்டும். அதுக்கு மேலாக கர்த்தர் அநேக காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் நல்ல ஜீவனம் பண்ணும்படியாக, நல்ல நன்மைகளை பெற்று அனுபவிக்கும்படியாக எல்லாவற்றையும் பார்த்திங்கனாக்கா ஒரே பேக்கேஜாக நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, அதை கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் யோவான் 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறனவனும் அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கெட்டுப்போகாமல் பாருங்கள், நம்ம கெட்டு போகிறது அவருடைய சித்தமே இல்லை என்பதை நாம் உண்மையாகவே புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் ஒவ்வொருவனும் நித்திய ஜீவனையும் நித்திய வாழ்வையும் அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மகா பிரதான திட்டமாக இருக்கிறது. அப்போ இதை யார் மூலமாக நாம் பெற முடியும், அவருடைய ஒரே பேரான குமாரன் மூலமாக, இயேசுவின் மூலமாக. அந்த இயேசு மனிதனாக நமக்காக வந்து பாடுபட்டு கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் நமக்காக செய்ததன் நிமித்தமாக இந்த நித்திய ஜீவன் வாழ்க்கையை நீங்கள் நானும் இந்த உலகத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா. ஆகவே இந்த உலகத்தில் நமக்கு தேவன் அதை கொடுத்துருக்கிறார்னாக்கா இந்த நித்திய ஜீவன் வாழ்க்கை, இந்த நித்திய ஜீவன் வாழ்க்கை என்பது பூமிக்கும் பரலோகத்துக்கும் ரெண்டு இடத்துக்குமே அந்த நித்திய ஜீவன் வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். முன்றுசியாக இந்த ஜபத்தில் கூட சொல்லித்தரார் பாருங்கள், கர்த்தருடைய ஜபத்தில் பரலோகத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக, பூமியிலும் செய்யப்படுவதாக, பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போ இந்த நித்திய ஜீவன் வாழ்க்கை என்பது பரலோகம் போய் வாழ்வது மட்டுமல்ல, பூலோகத்திலே அந்த வாழ்க்கையை வாழ்வது என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறந்து, அவர் அதற்காகவே வளர்ந்து, நமக்காக
அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் நமக்காக உயிரோடு எழுந்தார். ஏனாக்கா மனுஷர்கள் இழந்து போனதை எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரே ஒரு காரியம்தான் பாருங்கள் அவருடைய மிகப்பெரிய திட்டமாக இருந்தது. அப்போ இயேசுவை நாம் அறிந்து கொள்ளும்போது, இயேசுவை நாம் புரிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான வாழ்க்கையாக அது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நன்றாக வாழணும், நல்லா வாழணும், கஷ்டத்திலையும் கவலையிலையும் வாழாமல் நல்ல விதங்களில் ஒரு கண்ணியமான வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பது தான் இயேசு கிறிஸ்துவுடைய மிகப்பெரிய திட்டமாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிய வைத்து கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ ஏங்க இந்த காலகட்டங்களில் ஏன் விசுவாசிகள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, ஏன் இவ்வளோ போராடிட்டு கொண்டிருக்கிறாங்க, ஏன் இவ்வளோ துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக நாம் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்பதை இன்னும் நம்ம சரியாக நாம் புரிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்துவை குறித்ததான அந்த மேலான அந்த அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். இயேசுவை குறித்ததான சரியான திட்டத்தை நாம் என்ன பண்ணியிருக்கணும், அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து உங்களை என்னையும் நேசிக்கிறார் பாருங்கள். இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக, இந்த யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையை குறித்து அவர் திட்டமாக இருக்கிறார். உங்களை குறித்து அவர் மிகவும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்கள். ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபித்து முடிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். தர்மையான நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவர். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தேவனாகிய கர்த்தர் தொடுவீராக. அவருடைய வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றுங்க. அவருடைய குறைவுகள், இல்லாமைகள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர், கடன் பிரச்சனைகள், எல்லா பாடுகளையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுகிறோம். கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யுங்க. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு அதை விசுவாசிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு ஏற எடுக்கிறோம். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல தேவனே. ஆமென். ஆசீர்வதிப்பாராக.